நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாங்கர்ஸ் பிசினஸ். ஓகே, சோ கடைசியா வந்து நம்ம ஃபைனலா பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்ல? நேத்து பண்ணது ஃப்ளாப் ஆயிடுச்சு, இனி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளாப் இல்ல, கொஞ்சம் வந்து விட்டுவிட்டா எடுக்கலல்ல, விட்டுவிட்டா மட்டும் பார்த்து மொத்தமா எடுத்து போடலாம். சரி, நம்ம எது இது பண்றோம், எதுக்கு இது பண்றோம், எதனால நம்மளால, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம், கேட்பாங்களா இல்லையா, இது நமக்கு தெரியுமா தெரியாதா? மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா, கேட்கட்டும், கேட்டு ஏதாவது ரொம்ப சிங்க் ஆச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம், இப்போ மூவிஸ் பாக்குறோம், அது என்ன பிரயோஜனம் இருக்கு? சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. மூவிஸ்னா இப்போ ஸ்டார் நடிக்கிறவங்க பாக்குறோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இப்போ நம்ம வந்து புதுசால ஆரம்பிக்கிறோம், நம்ம வர்றதுக்கு மேபி டைம் ஆகும். ஆனா நம்ம அந்த இது வருவோமா, முதல் தடவை பண்றோம், பட் அந்த சிங்க்ல வர்றதுக்கு டைம் ஆகும்ல. சோ அந்த சிங்க்ல போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பா ஆயிடுமா? ஆயிடும். சோ வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பாப்போம். ஒரு 10 எபிசோட் கிட்ட போய் பார்த்தா தெரியும், ஒரு 500 பேர் இல்ல 100 பேர் கேட்பாங்க. சரி, நம்ம ஐடென்டிட்டிஸ் ரிவீல் பண்ணதுக்கு ரீசன் என்ன? ரீசன் என்ன? டைட்டில் வந்து எப்படி போவும், பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது, நல்லா ஆயிடுச்சு, நல்லா போகுது அப்படின்னு. நல்லா போ, அது ஒரு ரீசன். பிளஸ் வந்து ட்ரோல்ஸ்க்கு பயந்து இல்ல இல்லையா? ட்ரோல்ஸ்க்கு பயந்து கூட இத்தனை பேர் பண்ணி போ, திரும்பி இதான் சாக்கின் பண்ணி விட்டுற மாட்டானே, புரியல? ஆமா இல்லடா. சரி, நீ கேக்குறானே பேசுறது எது இதா சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணி விட்டுருவாங்க, என்ன பண்ணுவாங்க, பண்ணிடுவாங்க. நானா எத்தனையோ இல்ல, இப்ப நியோட்ரான்னா அவன் ஒரு ப்ரொஃபஷனல் மீம் கிரியேட்டர், அவன் ஹேட்டர் பாத்துருப்பான். நம்ம எல்லாம் இப்பதான் புதுசா வரும், நம்ம பண்ண சின்ன சின்ன ஆக்டர்க்கு எல்லாம் நம்ம இருக்கிற எப்படி பண்ணுவானுங்க, என்ன யோசிப்பானுங்க. இல்ல, நான் ஒரு காரணம் வச்சிருக்கேன், ஏன் வந்து அனானிமிட்டி ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, எப்போதுமே ஒரு விஷயம் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களோட நேம, அவங்களோட ஒரிஜினல் நேம போடுறதை விட சூடோனிம் வச்சு போடுறவங்க அதிகம். அது ஒரு பயாஸ் இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆ, மேபி அது. இப்போ நம்ம இப்போ ஒரு மேபி அதனாலயும் நானும் யோசிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு டாபிக் பத்தி பேசுறோம்னா, நம்ம வந்து இப்போ மேபி நம்ம பேசுற டாபிக் மேபி ப்ரோவா பேசலாம் இல்ல அகேன்ஸ்டா பேசலாம். இப்ப நம்ம ப்ரோவா பேசுறதுனால நம்ம வந்து அந்த ரிலிஜனும் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லாம இவன் நியூட்ரலா இருக்கான். ஆனா இவன் பேசுறது சரியா தப்பான் அப்போ சொல்லலாம், சரியோ தப்போ. நியூட்ரலா இருந்தா கேட்பாங்க. இப்ப நம்ம ஒரு பக்கமா ப்ரோவா பேசிட்டு அகேன்ஸ்டா பேசினா இவன் அது அந்த கட்சிக்கோ இல்ல எந்த ரிலிஜன் சப்போர்ட் பண்றவன் அவன் அப்படிதான்டா பேசுவான். அதனாலதான் இவன் பேசுறான், ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆமா ஆமா, இன்ஸ்பிரேஷன் இல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட், எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு, ஆனா வந்து டைம் செட் ஆகல, காலேஜ்ல இருந்தோம், அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு இருந்தோம். ஈடுபட்டல நான் மூவி, கடைசியில கோல் வந்து மூவி மேக்கிங் தான். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு எப்படி தெரியுமா, நம்ம வந்து சிவா படத்துல மாதிரி, இந்த தமிழ் படத்துல சிவா பண்ணுவோம் தெரியுமா, எல்லா வேலையும் பண்ணி சம்பாதிப்பான், அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாப்ல. அப்படி பண்ணாதான் எதுல செட் ஆகுதுன்னு தெரியும்.
நம்ம வந்து எங்க போறோம்னே தெரியலையே, நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஏதாவது ஒரு ட்ரை, இப்ப பிடிச்சதே ட்ரை பண்ணி எல்லாத்தையும் கைவிட்டு பார்ப்போம், இதுலயாவது ஒண்ணு மாட்டோம்ல, கரெக்டா இல்லையா? இல்ல பாட்காஸ்டிங்கிறது முதல்ல இருந்தே நம்ம வந்து உலகம், ஆமா நம்ம உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரோம், இல்ல பணத்துக்கா, அது ரெண்டுமே எதுன்னு தெரியல. ஃபேமா இல்ல இல்ல பணம் பேலன்ஸ் இருக்கும்ல, யாருக்குமே உலகத்துக்கு சொல்ல சொல்லி பணத்துக்கு நீ சொல்ற ரெண்டுமே பண்ணலாம். பட் வந்து நம்ம அந்த இதுக்கு வரணும்னா உலகம் கேட்கணும், அப்பதான் வந்து நமக்கும் ஒரு யூஸ் நம்ம பேசுறது. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான், பட் தெரியல இப்பதானே ட்ரை பண்றோம். ஆமா, சோ அப்படித்தான கண்டிக்கவே இல்லையா? அவன் பண்ணது உலகத்துக்கு ரொம்ப என்ன சொல்ற யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு அவன் அவன் ட்ரை பண்ணான்டா. நம்ம வெட்டி பேச்சுல பேசிட்டு இருக்கோம், நீ நம்மள போய் எலான் மஸ்க் கூட கம்பேர் பண்ற மாதிரி கொஞ்சம் இன்ஃபோஸ் கொடுப்போம்ல நம்மளோட. இது என்னன்னா வெட்டி பேச்சு பேசும்போதே ஒரு இன்ஃபோ ஏதாவது வரும்ல, அந்த மாதிரி தானே? கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுக்க வேணா, கொடுத்தோம்னா ரொம்ப போர் அடிச்சுட்டு சொல்லிட்டு நம்ம இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனதுனால எல்லாரும் வந்து ஏதாவது பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம இது பண்ணிட்டு மேபி ஹிட் ஆகலாம், மேபி ஃப்ளாப் ஆகலாம். ஆனா ஹிட் ஆனா ப்ராஃபிட், இல்லைன்னா மூடிட்டு போக வேண்டியதுதான். பட் அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு சரி என்ன? சோஷியல் மீடியா சொல்லுங்க சொல்லுங்க, சோஷியல் மீடியானா அதுக்கப்புறம் சொல்லுங்க. இல்ல சோஷியல் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ற, இப்போ நம்ம இது பண்றோம்னா நம்ம மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் இது பண்றோம்னா அதுக்கான மெயினான ரீசன் இப்போ இன்டர்நெட் எல்லாருக்கும், இந்தியாவில இன்டர்நெட் எல்லாருக்கும் ஆக்சசபிள் ஆயிடுச்சு, பிளஸ் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா வந்து நம்ம ஜியோ மாமனாலதான், ஜியோ மாமனாலதான் அது. ஆனா இல்ல அது வந்து விஷயத்துல விதத்துல நல்லதும் கெட்டதும் சொல்வேன். பட் நம்ம இது வந்து எதுவா எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுனால டிராபிக் அதிகமா, டிராபிக்னா நான் வந்து இது யூசர்ஸ் மட்டும் சொல்ல, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த டிராபிக்கும் நான் சேர்த்துதான் சொல்றேன். முதல்ல ஒரு லிமிட்டடா நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், பார்ப்போம். அதுக்கே நமக்கு டேட்டா இருக்காது, சேவ் பண்ணிட்டு இல்ல யாராவது வைஃபை வச்சிருந்தா அந்த வீட்டுல போயிட்டு டவுன்லோட். இப்போ டேட்டா நம்ம கொட்டி கிடக்குது, எது பார்க்கணும்னு தெரியல இல்லையா? இப்ப நம்மளதே வந்து எவனாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு சரி டைம் மிச்சம் இது இருந்தா அவன் சும்மா கேட்டு பார்ப்பான், அதுல அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா நம்ம வருவோம், இல்லைன்னா இல்ல. எனக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ நிறைய நிறைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன், நோட்டிபிகேஷன்ஸ் வருது, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் நான் பார்க்க முடியுது. எல்லாத்தையும் உட்காந்து முன்னாடி இருந்த அளவுக்கு அதே ரொம்ப பிடிச்ச மாதிரி வச்சிருந்ததெல்லாம் பாக்குறதே கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப பிடிச்சு ரொம்ப காமெடியான பார்ப்பேன், ரொம்ப சயின்டிபிக்காவும் வச்சிருப்பேன், ரெண்டுமே பேரும் சும்மா தான் கிடைக்குது. ஆனா இப்ப வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரே கண்டென்ட் வந்து அவன் அப்படியே அதே கண்டென்ட் திருப்பி திருப்பி இன்னொரு விதத்துல போடுறான், அவ்வளவுதான். இப்போ ஹிந்தி சேனல்ஸ்ல காப்பி பண்ணி தமிழ் சேனல்ஸ்ல போடுறான், தமிழ் சேனல்ஸ்ல இருந்து காப்பி பண்ணி ஹிந்தி சேனல்ஸ்ல போடுறான். இந்த இந்தியாவுக்கு வர கண்டென்ட் மோஸ்ட்லி அங்கிருந்து காப்பி பண்ணி போடுறாங்க, இங்க இருந்து கண்டென்ட் சில பேர் அங்க காப்பி பண்ணி போடுறாங்க. ஆனா நம்ம வந்து ரெண்டுமே பாக்குறதுனால சில கண்டென்ட் தெரியுது, ஆனா பார்க்காம இருந்தோம்னா இதுதான் புதுசுன்னு நினைச்சிட்டு. சோ அதுல ஹிட் ஆனவங்க நிறைய பேரு. இது நடக்குதுதான் சில டைம் நம்ம கோலிவுட் சினிமாவே அப்படிதான இருக்கு, நிறைய பழைய இங்கிலீஷ் கோலிவுட். நீ சினிமா போனா கோலிவுட்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியும் அது இருக்கு. இப்ப ஹாலிவுட்ல நமக்கு நிறைய மத்த லாங்குவேஜ் நம்ம பாக்குறது என்ன, ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ். ஹாலிவுட்ல கொரியன் ஜாப்பனீஸ் எல்லாம் எடுப்பாங்க அவங்க. ஹாலிவுட்ல கொரியன் வந்து எடுப்பாங்க
இப்ப நம்ம ஊர்லயே கொரியன்ல இருந்து எடுப்பான். இப்போ அதான் இப்போ நிறைய இது ஃபாலோ பண்ற, இப்போ எல்லாமே ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாலு லாங்குவேஜ் மட்டும் பார்த்தோம்னா புதுசு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ கொரியன் கூட பாக்கலாம், தப்பு இல்ல சொல்றது தப்பு, எல்லாரையும் இல்ல அவனோட டைரக்டரோட அந்த பேச்சு வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்னு நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அட்லியோட படத்தெல்லாம் ரசித்து பார்க்கலாம் செஞ்சேன் எல்லாத்துக்கும், பட் அதோட காப்பின்னு தெரிஞ்சு இது எல்லா படமும் தான் காப்பியா இருக்கு. ஆனா முடியாது, நீ காப்பி அடிக்கிறது எங்கன்னு தெரிஞ்சா இன்டெலிஜென்ட், தெரியலன்னா நீ வந்து ஜீனியஸ் அப்படின்னு. சோ வந்து காப்பி அடிக்கிறது தெரியாம காப்பி அடிக்கணும், தப்பு தப்பு இல்லாம செய்யணும் அப்படிங்கிறான், அவ்வளவுதான். இல்ல எல்லா ஃபீல்ட்லயும் எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம், அந்த வார்த்தையை டீசென்ட்டா யூஸ் பண்ணீங்களா? இந்த ஹவு டு ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு புக் நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்க கூட. பட் அதுல அவன் வந்து எப்படி நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம், நம்ம எதுவுமே வந்து புதுசா வர்றது இல்லை. இன்ஸ்பயர்னா நம்ம மத்த ஆர்ட் ஒர்க்ல இருந்து மட்டும் இல்ல, இப்போ வேர்ல்ட் நேச்சர்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் பாக்குறோம், இல்ல ஒரு ரோட்ல நடந்து ஒரு இது ஒரு இன்சிடென்ட் பாக்குறோம்னா அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகணும். அது ஒரு நமக்கே தெரியாம இருக்கும், அது வந்து வர்றது வந்து ஏதாவது ஒரு வச்சுதான் வரும், நம்ம இது மாதிரி பாத்துருப்போம் அதை வச்சுதான் வரும், அதனால அது காப்பின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அது ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்றீங்க, ஏன்னா அது வந்து அதோட எடுக்கிற விதத்துலதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாத்தையுமே வந்து சீன் டு சீன் கம்பாரிசன் பண்ணி பாக்குற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். அது லேசி ரைட்டிங்கா இருக்கலாம், அவன் வந்து புதுசா அவன் இன்ஸ்பயர் ஆயாது எப்படி பண்ணுன்னு தெரியாம கிவ் அப் பண்ணி அதே சீனை திருப்பி போடலாம் அவன் இல்லையா. இப்ப நம்மளே எத்தனை தடவை பண்ணிருக்கோம், ஏதோ நம்ம எத்தனை ஸ்டோரிஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதுலயே நம்ம ஸ்டார்டிங்ல நல்லா போவோம், எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருப்போம், கடைசியில லேசி ஆயிட்டு இப்படியே பண்ணிடுவோம் டக்குன்னு. நீயோ இல்ல வேற யாராவது வந்து இந்த படம் பாரு நீ சொல்றது அப்படியே இருக்குன்னு சொல்லுவீங்க. சோ அங்க வந்து நமக்கும் தெரியும், சரி ஓகே மேபி நம்ம அது அப்படியே வச்சிட்டோம், மேபி அது சப்கான்சியஸா கூட இருக்கலாம், நம்ம தெரியாம அப்படியே வந்துட்டோம், கடைசியில ரியலைஸ் பண்ணாம இன்னொருத்தன் சொல்றதுனால ரியலைஸ் பண்றோம் இல்லையா. நீ வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து நீ ஸ்ட்ராங்கா இருக்க, இது வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீ ஓகே இது அது வந்து எனக்கு அது வந்து எனக்கு தெரியணும். இப்ப நீ சொல்றது நான் அந்த படம் பார்க்காம இருந்தா நான் அது ஸ்ட்ராங்கா அந்த ஸ்டான்ஸ் எடுப்பேன், ஏன்னா நான் அந்த படம் பார்க்கவே இல்லை, இல்ல அந்த சீன் நான் பார்க்கவே இல்லை, இது என்னோட கிரியேஷன் நான் இது இப்படி எடுப்பேன், மேபி அது பார்த்துட்டு parallel thought னு சொல்வாங்க. சோ வந்து நான் வந்து சரி இது இப்படி வந்துருச்சு நம்ம இது சேஞ்ச் பண்ணி வைக்க போடலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா நான் என்ன சொல்றது, ஒருவேளை நான் அந்த படம் பார்த்திருந்தேன்னா சோ எனக்கே தெரியும், மேபி அந்த படம் பார்த்ததுனால அந்த சப்கான்சியஸ்ல நான் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணி அதே நான் ரிப்பீட் பண்ணி எழுதிருக்கேன், சோ வந்து நான் இது மாத்தணும் அப்படின்னு. இதுல என்ன ஒரு குழம்புனா, இப்ப வந்து நீ பாக்கல உனக்கே வந்து தோணி அதை நீ பண்ணிருக்கனா அப்ப வந்து தெரிய வருது இது முன்னாடியே வந்திருக்குன்னு சொன்னா உனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா அது இருக்கதானே செய்யும், நிறைய விஷயம் அப்படி ஆகும். இப்ப ஒரு படம் நம்ம எதுவும் கான்செப்ட் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம், யோசிச்சு கடைசியில அது வந்துருச்சு இல்ல டக்குன்னு, இப்ப நம்ம மூணு பேரும் டிஸ்கஸ் பண்றோம் டக்குன்னு ஒருத்தன் வந்து இல்லடா இந்த படம் இப்படி வந்துச்சு நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம மீதி ரெண்டு பேரும் அந்த படம் போய் பார்ப்போம், கிட்டத்தட்ட அப்படியேதான் இருக்கும். சோ நம்ம இந்த சோசியல் மீடியா வந்ததுனால நமக்கு எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது. இப்போ என்ன சொல்றது, நம்ம இதனால யார் ஃபர்ஸ்ட் வர்றான்னு தான் முக்கியம், நம்ம யார் ஒரிஜினல் விட யார் ஜென்யூனா யோசிக்கிற விட ஃபர்ஸ்ட் யார் வெளியே வரா அப்படின்னு தான் முக்கியம் இல்லையா. எஜுகேஷனல் சிஸ்டமும் அதே மாதிரி வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நீ வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் நீ வேணா போதும், உனக்கு தெரியுதோ தெரியலையோ அறிவு இருக்கோ இல்லையோ சும்மா நீ அப்படிதானே ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப சோசியல் மீடியால
இப்போ மேபி ஒரு இப்போ ஒரு சின்ன யூடியூபர் ஏதாவது ஒரு நல்ல வீடியோ பண்றான், அவனுக்கு சுத்தி இருக்கிற சர்க்கிள்ல பாத்துட்டாங்க, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, அதே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் யூடியூபர் பார்த்து அதே காப்பி பண்ணி செஞ்சா அவன் தான் செஞ்சான்னு அந்த ட்ரெண்ட் வரும் தவிர அந்த இவனுக்கு பேர் போகாது. அன்டில் நல்ல இவன் அவனுக்கு கிரெடிட் கொடுத்தா இல்லையா, இவன் நல்லவன் நல்ல கிரெடிட் கொடுப்பான். பெரிய பெரிய மீம் பேஜஸ் கூட சின்ன சின்ன மீம்ஸ் எல்லாம் பேஜ்ல இருந்து காப்பி அடிச்சு அப்படியே போடுவான், அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே சிசின்னு போட்டுருவாங்க, சிசின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணதுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. சில பேர் அது கிரெடிட் கொடுப்பாங்க, சில பேர் காப்பி பண்ணி போடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி நிறைய மீம் பேஜஸ் இருக்கு நானும் பாத்துருக்கேன். சோ ஆனா இப்போ இந்த சோசியல் மீடியா வந்து நம்ம ரிட்டர்ன் அந்த டாபிக் வரும், இது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஏன்னா சோசியல் மீடியால ஹேட் இப்போ வந்து ஹேட் அதிகமாயிடுச்சு. இப்போ சோசியல் மீடியா வந்து நெட்ஒர்க்கிங், இப்போ இன்டர்நெட் வந்து ரீசன் நெட்ஒர்க்கிங். நீ வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில பிசினஸ் பண்ற இல்ல கனெக்ட் பண்றனா அது உண்மை உன் லைஃப் ஈஸி ஆக்குறதுக்கு தான். பட் இப்போ வந்து அது அப்படியே ஆப்போசிட் ஆகி ஒரு கர்ஸா மாறிடுச்சு இல்லையா? நம்ம போறோம்னா சில இது வந்து நமக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கும். இப்ப நானே வந்து சில பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் இதனால எனக்கு தெரியாம, அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா அப்படியே என்னோட இதுக்கு வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு டக்கு நான் அன்ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இத்தனை நாள் இவனே போய் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஏஜ் கேப், அந்த நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம 16 இயர் ஓல்டா இருக்கும்போது நம்ம ஃபாலோ பண்றோம்னா, நம்ம 20 இயரா இருக்கும்போது அது வந்து நமக்கு வந்து பிடிக்காது, டக்குனு நம்ம அன்ஃபாலோ பண்ணிட்டு வேற எதனா நமக்கு அந்த டைம்ல நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் இருக்கு, நம்ம க்ரோ ஆகுறோம்னு சொல்ற கரெக்ட். பட் வந்து நம்ம ஏஜ் குரூப்லயே வந்து நம்மள மாதிரி யோசிக்கிறவங்களே ராங்கா பண்ற, இப்போ நீ போய் ஒரு செலிபிரிட்டியோட போட்டோவோ இல்ல ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தா கமெண்ட்ஸ் போய் பார்த்தா அவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ், அவ்வளோ ஹேட் போஸ்ட், அவ்வளோ ஹேட் இருக்கு. இப்போ நீ ட்விட்டர் போனாலே ஹேட் தான். ஆமா கண்டிப்பா, நீ ட்விட்டர் போனாலே எனக்கு பொழுது போறதுக்கு போய் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். கமெண்ட்ஸ்லாம் தரமா இருக்கும், பொழுது போவாட்டி கமெண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். ஆமா, நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் சூப்பர் தரமா இருக்கும். நம்ம வந்து இப்போ எல்லாமே என்ன சொல்ற ஹிப்போக்ரசி தானே. இப்போ நம்ம வந்து ஒருத்தன் பெரிய ஆளானா அவனை சப்போர்ட் பண்றோம், அதே வந்து அவன் சின்னதா இருக்கும்போது அவனை பண்ண மாட்டேங்கிறோம் இல்லையா? அவன் வந்து பெரிய பொலிட்டிக்கல் மீம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொலிட்டிக்கல் மீமோட மீம் கூட அவ்வளவு சிரிப்பா இருக்காது, கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தா அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. இல்ல பாலிடிக்ஸ் கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் யூடியூபர் இருக்கான், அவனோட பேக் ஸ்டோரியை பார்த்தா அழுவாங்க, ஆனா அவன் வந்து அப்போ அந்த டைம்ல அவன் இருக்கும்போது எவனும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான் இல்லையா? இப்ப இது ஒரு விதத்துல ஹிப்போக்ரசி தானே. இப்போ நமக்கேன்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியல, ஆனா இப்போ நம்ம பேசுறது, இப்போ நம்ம பெருசா ஒன்னும் பேசலன்னு வச்சுக்கோ, மேபி இன் ஃபியூச்சர் நம்ம எதுவும் பேசலாம், அது இது பண்ணாம எல்லாம் திட்டிட்டு தான் இருப்போம். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நான் பாத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் நல்ல இன்ஃபோஸ் நல்லா கொடுக்கறேன்னு பாத்துட்டு இருந்தேன். கிடையாது நம்ம எடிட் பண்ணலாம், அதுல யார் வேணா அது தெரியாம நிறைய பேர் விக்கிபீடியா சொன்னா கரெக்ட் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அதான் இப்போ வந்து அந்த ஹேட், இப்போ ஆக்சஸ் வந்து எல்லாருக்கும் ஈஸியானதுனால எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு என்ன, இப்போ அதே ஆளு உட்காந்து திட்டுறவன் வெளியே வந்தா அவன் பேசவே மாட்டான், அவனை கொண்டு வந்து முன்னாடி நின்று இவனை திட்டுறானா அவன் திட்ட மாட்டான் இல்லையா? ஆமா. சோ வந்து இந்த நம்ம இது வந்ததுனால நிறைய இது வந்துச்சுன்னு சொல்றோம். பட் இது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நிம்மதியா இருந்தோமா இல்லையா? அந்த லேண்ட்லைன் போனோ எனக்கு ரொம்ப நிம்மதியா அந்த மாதிரி தோணுது, எதையுமே மைண்ட்ல ஏத்திக்காம ரொம்ப ஜாலியா அந்த மாதிரி தான் தோணுது. ஆக்சஸ் வந்ததுனால இப்போ நம்ம முன்னாடி நம்ம அப்பா எல்லாம் வேலைக்கு போகும்போது நம்ம வீட்டுல இருக்கும்போது அவர் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவரும் ஆபீஸும் அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா? அவர் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போனாதான் வேலை. இப்போ நம்ம இவ்வளவு ஆக்சஸ் வந்ததுனால எல்லாரும் எப்படியாவது நம்ம பாஸ் கூட கனெக்டடா இருக்கும். அவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டா நம்ம போன் எடுக்கலன்னா மெசேஜ் பண்றான், வாட்ஸ்அப் பண்றான், இல்லைனா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றான், இல்லைன்னா ஜூம் கால்ல லிங்க் அனுப்பி வர சொல்றான். இப்போ அவனுக்கு ஒரு வழி இல்லாம 10 வழி ஆக்கிட்டோம். அந்த பவுண்டரிஸ் வந்து நம்ம தானே ரெஸ்பெக்ட் பண்ணோம்.
நம்ம 5 o'clock அவனுக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவனை விட்டுணும். அந்த ஆளு வந்து தொந்தரவு அவனுக்கு எவ்வளவுதான் ஆக்சஸ் இருந்தாலும் அன்டில் இட்ஸ் வெரி அர்ஜென்ட் அவன் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த விதத்துலயும் வந்து சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா தெரியல. இது வந்து ரூல்ஸ் வந்திருக்கேன் இந்தியால வந்து இப்ப 8 hours இல்ல 12 hours கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. என்னது ஒர்க்கிங் அவர்ஸ் வீட்டுல ஒர்க் பண்றதுனாலயா? இல்ல இல்ல அது ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து முதல்ல 8 hours பண்ணனும். இப்ப வந்து 12 hours மாத்திட்டாங்க அப்படின்னா வீக்லி 48 hours அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே ஓகே. சோ வந்து இவங்க வந்து ஒர்க் டைம் அதிகமா பண்றாங்க. இப்போ சிவில் ஃபீல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்லயே வந்து 12 hours தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சிவில்னா நீ வந்து சைட்ல இருக்கிறவங்க சொல்றியா இல்ல? அதுதான் சொல்றேன், சைட்ல இருக்குன்னு சொல்றேன். டிசைனிங் சொல்றேன், சைட்ல இருக்குன்னு சொல்றேன். இல்ல 12 hours னா 6 to 6 ஆ? முன்னாடியும் அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா இப்போ வந்து இவங்க புதுசா ரூல்ஸ் போட்டுருக்காங்க. இது வந்து மொத்த எல்லா ஃபீல்டுக்கும் சேர்த்து போட்டுருக்க மாதிரி தெரியுது. ஆமா, இப்ப என்ன பண்ணுவான், இப்ப சும்மாவே நந்து போய் வரான், 9 to 5 அவன் நந்து போய் வரான், இன்னும் 6 to 6 பண்ணா இன்னொன்னு வந்து போயிடுவான். ஆமா, ஆனா வீக்லி 48 hours ஏதோ நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. வீக்லி 48 hoursனா 3 days லீவ் கொடுப்பானா? அது சாத்தியம் இல்லைல்ல. இவன் வந்து இந்த பாயிண்ட் பண்றதுக்கும் அந்த பாயிண்ட் எடுக்க மாட்டான்ல. ஆமா, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா? இல்ல, நீங்க இந்தியால வேற என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுது? அது ஏதோ உண்மைதான், ஏதோ யோசிச்சு பண்றாங்க. தெரிஞ்சு பண்றாங்கன்னா எது? தெரிஞ்சு பண்றாங்கன்னா நமக்கு எது தெரிஞ்சு பண்ணுவாங்க கூட வரும்ல. ஆமா, தெரிஞ்சு பண்ணுவாங்க, ஆனா நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பண்றாங்க இவங்க பண்றதெல்லாம். சரி, இப்போ நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ரூல்ஸ் போடுறாங்கல்ல, இப்போ இந்த ஒட்டிடியில சென்சர்ஷிப் கொண்டு வந்தாங்க. இப்போ அது இல்லாம அது தவிர இவங்க வந்து இந்த சோசியல் மீடியா கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவும் ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன் இல்ல எடுக்கணும்னா எடுக்கக்கூடாது? அவங்கதான் நிறைய அதுல இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. இப்போ சோசியல் மீடியால வந்து நிறைய பேஜஸ் வந்து அவங்க இப்போ மீடியாவே எடுத்துக்கங்களேன். சோசியல் மீடியா என்ன, மீடியாவே பாதிக்கு மேல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா சோசியல் மீடியால இப்ப அவங்க அவங்க பாட்டே இருக்கு. ஏன்னா நான் பொதுவா சொல்றேன், அவங்க யாருனாலும் கிரியேட் பண்ணி யாருனாலும் ஃபேக் நியூஸ் எல்லாம் இது பண்ணலாம்ல, ஸ்ப்ரெட் பண்ணலாம்ல, அவங்களுக்கு வசதியா இருக்குல்ல ஒண்ணும் கேட்டா சோசியல் மீடியா. சரி, இது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஃபேக் நியூஸ் நம்ம ஃபேக் நியூஸ் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க Facebook-ல. 90% இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல. இப்போ ட்விட்டர், இப்போ ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் சோர்ஸ் தான் ஃபேக் நியூஸ்க்கு. இப்போ சைனீஸ் விஸ்பர் மாதிரி தான், நியூஸ்ல பார்த்து ஒருத்தன் மெசேஜ் கிரியேட் பண்ணி அனுப்புறான்னா அது 10 பேர் தண்டு வரத்துக்குள்ள வேற மாதிரி ஆயிடுது இல்லையா? சோ அது ஒரு ஃபேக். இப்போ இது ரெகுலேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கலையா ஃபேக் நியூஸுக்கு? ஓடிடில சென்சர் பண்றங்கிறான், அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், நம்ம அது அப்புறமா வருவோம். அது போல இதுக்கு அவன் எதுவும் பண்ணல. வச்சுக்கோ இல்லடா, கேட்ல லான்ச் பண்ணும் போதே வந்து எல்லாமே சென்சர் பண்றான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து தியேட்டர் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஐடியை கேட்டுட்டு தான் உள்ள வருவான். 18 இயர்ஸ்க்கு அபோவான்னு கேட்டு தான் உள்ள வருவான். இப்ப அதுவே வீட்டுல வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு செய்யுது. வீட்டுக்குள்ளேயே வரும்போது இதை எப்படி உனக்கு எதை வேணாலும் காட்டலாம்னா சின்ன பசங்கதான இருக்கு. அது எங்க இருக்கு? எல்லா வீட்லயும் இருக்கா? பேரண்ட்ஸ்க்கு தெரியுதா? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியுதா? ஆமா, நீ நீ சின்ன வயசுல வந்து எத்தனை வெப்சைட்ல ஐ அம் 18 இயர்ஸ் அண்ட் அபவ்னு சொல்லி நீ போய் பாத்துருப்ப? இவன் வந்து ஓடிடி கண்டென்ட்ட சென்சர் பண்ண கூடாது பண்றதுனால பல வழியில வந்து அது நம்ம வந்து இது பண்ண தோணும். ஏன்னா சென்சர்ஷிப் பண்ண கூடாதுதான் உண்மையிலே. அது வந்து அவங்க வந்து வேற வழியில அதை கொண்டு வரணும். இப்போ அவன் தியேட்டர் பத்தி பேசுறான்ல, தியேட்டர்ல அவன் 18 or above
பார்த்துதான் விடுறான். ஆனா சென்சர்ஷிப் பண்ணி தானே வருது படம். அவன் ஏ சர்டிஃபைட் படம்னா வந்து அவன் வந்து இது பண்ணல, ஒரு தியேட்டருக்குள்ள அப்ப அந்த ஏஜ் பையன் உள்ள போகவே முடியாது, பாக்கவே முடியாது. இந்த ஏஜுக்கு மேல இருக்க மட்டும் தான் அதான் சொல்றேன், ரிலீஸ் ஆகிற படம் அவன் ஏஜ் லிமிட் விட்டு அவன் ஏ நம்ம 24 இயர்ஸ் ஆகி அந்த ஏ படத்துக்கு போனாலும் அவன் ஆல்ரெடி அதை சென்சர் பண்ணி வச்சிருக்கான். அதனால தானே நாங்க ஓடிடில வந்து பாக்குறோம். இப்போ இங்கேயும் சென்சர்ஷிப்னா நமக்கு பிடிச்சது நம்ம பிடிச்சதுன்னு சொல்ல, அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம எங்க போய் பாக்குறது? மற்ற கண்ட்ரிக்கு தான் போய் பாக்கணுமா? மற்ற கண்ட்ரில அப்போ அதுக்கு ஏஜ் லிமிட் அதை வேற மாதிரி இருக்குங்களா? இல்ல மற்ற கண்ட்ரில அவன் இது சென்சர் பண்ண மாட்டான்ல. இப்போ அவன் வந்து தியேட்டர்லயும் சென்சர் பண்ண மாட்டான், ஓடிடிலயும் சென்சர் பண்ண மாட்டான். சரின்னா அது நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ வந்து சென்சர்ஷிப் வந்து பண்றான், ஓடிடி வந்து இந்தியால பண்றான்னு நீ சொல்ற. அதுக்கு வந்து நம்ம என்ன அந்த வழிமுறை பண்ணோம்னா, ஒரு எனக்கு தெரியல அது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்காங்களா, இல்ல வந்து அந்த லாங்குவேஜ வந்து கத்துக்காம நிறைய பேர் இருக்காங்களா, இல்ல அது பாக்குறவங்க வந்து யங்ஸ்டர்ஸா இருக்காங்களா, அப்படி அந்த மாதிரி நம்ம கோணத்துல நம்ம பாக்குறோம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இல்ல இல்ல சென்சர்ஷிப் வச்சுதான் எல்லாமே நடக்குது. அந்த சென்சர்ஷிப் அந்த பசங்க சின்ன பசங்க வந்து அண்டர் 18 வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரீச் ஆக முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து தடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படிங்க பண்றது? அதான் நான் கேக்குறேன். அது பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஓடிடில சென்சர் தேவையில்ல. அது வந்து இந்தியாவுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கு. அவன் சொல்ற அந்த கரெக்ட். ஆனா நம்ம 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 பொலிட்டீஷியன்ஸ் கொடுக்கற நம்ம கவர்மெண்ட் கொடுக்கற ரீசன் என்னன்னா ட்ரெடிஷன் இல்லையா, கல்ச்சர். கல்ச்சருக்கு அது வந்து சரியில்லைங்கிறான், இந்த மாதிரி காட்டுறது அந்த மாதிரி இது பண்றது. பட் அதான் ஒத்துக்கிறேன், ரிலீஸ் பண்றது சென்சர் பண்ணி ரிலீஸ் பண்ண யாருமே பார்க்க முடியாது இல்ல, எல்லாருக்கும் சேம் கண்டென்ட் தானே போய் சேரும். நான் ஓடிடி பத்தி பேசுறேன், நான் தியேட்டர்ஸ் பத்தி பேசல. அது ஃப்ரீடம் வந்து அது இல்ல கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா அந்த ஃப்ரீடம் இல்ல. என்னன்னா சென்சார்னா இந்த சென்சார் சர்டிபிகேட் பண்றது ஓகே தான், இது ஏ இது சி அதெல்லாம் அது அதெல்லாம் ஓகே தான், யூ இது யூ ஏ அதெல்லாம் போடட்டும். ஆனா இந்த ஏனா இந்த ஏஜ் கீழே இருக்க பசங்க பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு லாக் போட்டுட்டா முடிஞ்சிருச்சு. அது அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு? அவங்க அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை இது பண்ணிட்டு தான் அவன் காமிப்பான் கிட்ஸுக்குன்னு. கிட்ஸ் மோட்னு வருது இல்ல போன்ல இப்போ, அப்போ இதெல்லாம் அதுக்கு தானே. ஸோ அது வந்து இப்போ பிலோ 18னா ஆப்வியஸ்லி அது லிமிட்டட் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அந்த அவங்க கொடுக்குற டிவைஸ் மானிட்டர் பண்ணணும். லாங்குவேஜ் ஒண்ணு தெரிய மாட்டேது இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்ல இது பண்ணணும், இல்லாட்டி மூணாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவங்க குழந்தை அந்த ஜெனரேஷன் போயிடுச்சு.
நீ சொல்ற அந்த ஜென்ரேஷன் போயிடுச்சு, லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த ஓடிடி பாக்குற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே தெரியுது ஓகேவா. அவன் ஓடிடில ஒரு இது பாக்குறானா, கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பாக்கு பேசிக் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் மட்டும் தான் நீ சொல்ற அந்த மாதிரி இருக்கு. ஆமா, லோயர் மிடில் கிளாஸ் இப்ப ஓடிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பண்றாங்க. சோ வந்து நீ சொல்றது கரெக்ட், பட் இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது. நீ ஃபில்டர் பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. நான் கேட்டது இவங்க சென்சர் பண்ணது சரியா தப்பா, அது வந்து தப்பு. பட் வந்து இப்ப இவங்கள எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டா எனக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை இப்போதைக்கு. இந்த பிலோ 18 பர்சன்ட்ல எப்படி அதை தடுக்கிறது மட்டும் பிரச்சனை. எனக்கு தடுக்கிறது தான் பிரச்சனை. சரி, நம்ம எதை பத்தி இது இவனா பார்க்கணும் அப்படின்னு அது கரெக்டா இருக்கும். அது அர்த்தமே போயிருமே. இவன் கேக்குறான்ல டிவி சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் வந்து ஹேட் கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ நீ ரெடிட்குள்ள போய் பார்த்தனா ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் தி இன்டர்நெட் சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெடிட். ஏன்னு கேட்டா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்க ஜாஸ்தி. அது ஒரு சப் ரெடிட் ஒருத்தன் வச்சிருக்கானா, அவன் வந்து அந்த மாடரேட்டரா இருக்கவன் அத்தனை ரூல்ஸையும் வந்து லிஸ்ட் போடணும். இந்த சப் ரெடிட்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, ஒருத்தர ஒருத்தர ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல ரூல்ஸ் இருக்கு அதுல. அப்படி ரூல்ஸ் அவன் போடாட்டி அந்த சப்ரெடிட்டே கேன்சல் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ரெடிட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் உள்ளடங்கிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அது ஃபேமஸ் தான், லிட்ரேட் அது அதான்டா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஐ மீன் ஓல்டஸ்ட் சோஷியல் மீடியா சைட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 5 கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது, மேபி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. என்ன வந்து ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கிட்ட கேட்பாங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர்ல நடக்கிற ஒரு நாலேஜபிள் கான்வர்சேஷனை விட அப்படின்னே சொல்ல முடியாது. ஃபேஸ்புக் ட்விட்டர்ல அப்படி நடக்குது எல்லாமே வந்து ஒருத்தர ஒருத்தர திட்டிக்கிறது தான் நடக்குது. ரெடிட்ல இன்டராக்ஷன் ஒரு என்ன சொல்ற சிவில் இன்டராக்ஷன் நடக்கும். நீ சொல்ற அந்த ரெடிட் இதுல ஒரு சிவில் இன்டராக்ஷன், ஒருத்தன் கிட்ட எப்படி பேசுறியோ, ஒருத்தன் கிட்ட நீ தப்பா பேசினா இன்னொருத்தன் வந்து கேள்வி கேட்க வருவான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரெடிட்ல வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தவன போய் கலாய்ப்பான். அவன் அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணனும் இல்லையா? கவர்மெண்ட் பண்றத விட சோஷியல் மீடியா அந்த சோ வந்து அந்த சோஷியல் சைட்ஸ் வந்து அந்த ஐடியா பிளாக் பண்ண ஒரு மூன் ஸ்ட்ரைக் வந்து அந்த சோஷியல் மீடியா வெப்சைட் வந்து அந்த அக்கவுண்ட பிளாக் பண்ணும் இல்ல க்ளோஸ் பண்ணும் இல்லையா? கண்டிப்பா. சோ இதுதான் அதுக்கு மேபி ஒரு சொல்யூஷன். அதே அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்ட்ரெஸ்ட் சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அதே அளவுக்கு வந்து இன்டர்நெட் ஃப்ரீடமும் இருக்கணும்.
ஃப்ரீடம் கரெக்ட் தான். இப்போ ஆமா, இப்போ நீ சொல்ற மாதிரி இப்போ இங்கே கான்ட்ரடிக்ட் ஆகுது. இப்போ மேபி இப்போ பிடிக்காத உடனே வந்து ஒரு மூணு ஸ்ட்ரைக் கொடுத்து உன் அக்கௌண்ட் பிளாக் பண்ணா, ஸோ அங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவன் எத்தனை தடவை தான் புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவான். சரி, இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ இதோட ஃபைனல் கோல் என்னன்னா, இப்போ இந்த பாட்காஸ்டோட ஃபைனல் கோல், பாட்காஸ்ட் ஃபைனல் கோல் விட இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு நம்மளோட ஃபைனல் கோல் என்னன்னு தான் முக்கியம் இல்லையா? நம்ம சொல்லுங்க, பாட்காஸ்ட்ங்கிறது ஒரு வழி தானே, நம்ம எப்படியாவது உள்ள வைக்க வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போய் பார்த்து இதுவா அழிஞ்சா எவனும் வந்து மதிக்க போறது இல்ல. இப்ப இருக்கிறவன் என்ன பண்றான், இந்த மாதிரி உள்ள வந்து யூடியூப்லயோ இந்த மாதிரி வந்து பேச மாதிரி அவன் ஏதோ பண்ணிடுறான். ஸோ இந்த பாட்காஸ்ட் நமக்கு மேபி மேபி ஒரு வழியா இருக்கலாம், இல்லைன்னா இல்ல. புரியல, அதனால நம்ம ஜாப விட முடியல. சோ ஆனா நமக்கு இதுதான் பண்ண பிடிக்குது. சோ இது பண்ற வழி என்னன்னு பாத்துட்டு இதுல போறது அவ்வளவுதான். இப்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வந்தாமல்ல போனாமீர அந்த கதை தானே. இப்ப இதால நமக்கு ஒரு அஞ்சு பேர் கேக்குற மாதிரி கிடைச்சா அந்த அஞ்சு பேர்கிட்ட கதைய சொல்லி நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டு நல்லா இருந்தா சந்தோஷப்பட்டுப்போம், இல்லைன்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம் அவ்வளவுதான். ட்ரை பண்ணுவீங்களா அவங்க தெரிஞ்சு அவனுக்கு டொனேட் பண்ற ஆளுங்க நிறைய பேர். ஓகேவா? இப்போ நீ போய் அவங்கள உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ போய் முடிஞ்சா 100 ரூபாய் கொடுத்தா அது உனக்கு பிடிக்கிறதுனால கொடுக்குற. இப்ப நம்ம வந்து மூணு புது ஆளு யாருன்னே தெரியாம எவன் வந்து கொடுப்பான், 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். எதுக்கு கொடுக்கணும்? நமக்கு வந்து காசுல கூட வேணாம், நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, பிளாட்ஃபார்ம் ஒரு கேக்கு தான் போதும். ஆமா, நம்மள வந்து கொஞ்சம் மதிச்சு நம்ம வர்க்க பாக்குற மாதிரி, நம்ம மூணு பேர் அஞ்சு பேருக்குள்ள நம்ம காட்டிக்காம நம்ம அஞ்சு பேருக்கு வெளியே யாராவது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும், இல்ல அட்லீஸ்ட் ரிவ்யூவாவது பண்ணிட்டு இல்ல இதுன்னு சரியில்லை இது பிடிக்காது எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ற அது இருக்கணும். பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க நமக்கும் பண்ண தோணாது. போய் வேலையா பாருங்கடானா அவன்கிட்ட காட்டவே தோணாது. இல்ல ஒருத்தன் பாத்துட்டு அவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றான், இது இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான், அது நம்ம எடுத்துக்கிறோம். அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாம என்னடா டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா நமக்கும் கோபம் வரும், ஏன்னா நமக்கு இதுதானே பிடிக்குது. பிடிக்கிறத செய்யறது வந்து டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, நான் நம்மள சொல்ல, இப்போ
இப்ப நீயே போய் இன்னும் உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் காமிச்சா, இப்போ நீ எங்க கிட்ட காமிச்சா நாங்க வந்து ஓகே இல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இன்னொருத்தன் போய் காமிச்சா அவன் என்ன சொல்லுவான், டே போய் வேலையை பாடுறா, போய் சம்பாதிக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லுவான் இல்லையா. இப்போ அவனை பார்த்து கோவம் வருமா வராதா? இத நீ இப்படியும் எடுத்துக்கலாம், இன்னொரு வழியாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம க்ளோஸா இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம கண்டென்ட் காட்டுறதுல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல ஜெனியூனா சொல்லுங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க வந்து நமக்கு மனசு கோணாதபடிதான் சொல்லுவாங்க, முக்காவாசி பங்கு அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து இதையே நம்ம வந்து நமக்கு தெரியாதவங்க கிட்ட கொண்டு போனா அவங்களோட ரிவ்யூ தான் வந்து நமக்கு தேவையான. ஆமா, ஜெனியூனா ரிவ்யூவா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆடியன்ஸ் இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல போடுறதுக்கு ரீசன் அதுதான். இப்போ மேபி நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் இல்லை நம்ம ஏதோ ஸ்டோரி எழுதி நம்ம அதை டெவலப் பண்ணி மேபி நரேட் பண்றோம்னு வச்சுக்கோ, அதுல வர ரியாக்ஷன் தான் நமக்கு முக்கியம். நம்ம இப்போ எழுதி வச்சிருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் மேபி ஃபியூச்சர்ல ஒரு சில எபிசோட்ஸ்க்கு அப்புறம் நரேஷனோ இல்லை இந்த அது எப்படி வெளியே கொண்டு வரலான்னு பார்ப்போம். மேபி பிளாக்ஸ் எழுதி இல்லை எப்படி அது பப்ளிஷ் பண்ண முடியும்னு பார்ப்போம். அதுக்கு இருக்கிற ரியாக்ஷனை வச்சு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ அதை மேபி சின்ன அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம்ஸா இல்லை ஸ்டாப் மோஷன் ஃபிலிம்ஸா ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி அது வந்து வெளியே மேபி ஒரு ஆடியன்ஸ் நமக்குன்னு ஃபார்ம் ஆனா. ஆமா, இல்ல ஏதாவது ஒரு ஃபார்ம வெளிய கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு ஃபார்ம வந்து நம்ம பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்ல பண்ணணும். சோ வந்து ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆனா நம்ம வந்து அது பண்ணா ஒரு அஞ்சு பேர் இருந்தாலும் அந்த அஞ்சு பேர் பார்ப்பான். சோ அதானே நமக்கு வேணும். ஆமா, நான் வந்து சின்ன ஃபிகராவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து அது என்ன பண்ணணும்னா இல்லடா ஒரு பத்து பேர் அதை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நீ வந்து ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. இப்ப ஒரு சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா மாத்தி சொல்லலாம் இல்லங்க. சரி, 50 பேர் வச்சுக்க போலாம் போயிட்டு. நீ கேட்டதுக்கு இதுதான் கோல். இப்போ நம்ம நாளைக்கு நம்ம நம்ம இப்போ பண்ணி வச்சிருக்க எல்லா ஒர்க்கும் பப்ளிஷ் பண்ணாம வச்சிருக்கோம். நம்ம பண்ணி வச்சிருக்கிறதும் அது பெரிய ஒர்க் இல்லை, நம்ம எல்லாம் டிராஃப்டா தான் வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரும் பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாம அந்த ஒரு செல்ஃப் டவுட்லயே நம்ம அது டெவலப் பண்ணாம வச்சிருக்கோம். ஸோ அதான் கோல். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணி ஈஸியா என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்கோ அது பப்ளிஷ் அது வெளியே கொண்டு வரணும் அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் பாத்துப்போம், மொக்கையா போனாலும் பப்ளிஷ் பண்ணி பாப்போமே அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சமாவது நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்னா, நம்ம மூணு பேர் இருக்கோம், நம்ம மூணு பேருக்கு பிடிச்ச ஒரு டாபிக் பிடிச்ச டாபிக்ஸ் எல்லாம் சொல்லலாம். அப்பனாதான் அவங்க இப்ப கேக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சரி இவனுக்கு வந்து நம்ம பிடிச்சது அவனுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம வந்து மேபி அது ஃபியூச்சர்ல பாப்போம். அது இப்போ இப்போ எனக்கு இப்போ எங்க முடிச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய வரும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ பண்ற கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணி போட போறோம் அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் வந்து ఫిజిక్స్ பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த டைம் டிராவல் மேபி அதான். இப்போ நம்ம அப்புறம் வந்து சீரிஸ் மூவிஸ் பிடிக்கும். புரியுதா? இப்ப இதுல ஏதாவது கண்டிப்பா பிடிச்சவங்க வேற ஒருத்தன் இருப்பான். அவன் தப்பித்தே நான் இப்ப பேசுறத கேட்டானா, சரி இப்ப இவன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான், நம்ம நமக்கு பிடிச்சத பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, மேபி ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு சீரியஸ் போடலாம். ஏன்னா நம்ம வந்து எதுலயும் வந்து அது ஒரு விஷயம். இப்போ நம்ம கிரியேட்டர்ஸா இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்துல எப்பவுமே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி பண்ணது இல்லை. கரெக்டா? நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான் நம்ம கிரியேட்டர்ஸ்.
எல்லாத்துலயும் அட்லீஸ்ட் இப்போ நீ வந்து டாக்டர்னா அவனுக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் அவன் படிச்சிருப்பான், மற்றபடி அவனுக்கு நியூஸ் தெரிஞ்ச அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அது பார்த்து வச்சிருக்கிறோம்னா அந்த 10 கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ நமக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, நமக்கு எல்லா விஷயத்திலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அவ்வளவுதான். ஸோ வந்து நம்ம ஒரு இது ஸ்பெசிஃபிக்கா கான்சன்ட்ரேட் பண்ணதை விட எல்லாத்துலயும் போவோம், எதுல நமக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்குதோ அது மேபி ஃபாலோ பண்ணலாம். கரெக்டா, எல்லாமே ஒரு டாபிக்கா பேசணும். இப்ப எல்லாமே ஒரே நைட்ல பேசிட முடியாது இல்லையா? சோ எல்லாமே ஹாஃப் an hour ஆமா விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ணுவோம், நம்ம கவர் பண்ணுவோம், நம்ம இல்ல இதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்டே கொஞ்சம் சொல்லிட்டோம்னா அந்த ஐடியா இருந்துச்சா கொஞ்சமாவது இப்போ ஒரு 5 பேர் கேக்குறானா இல்ல ஒரு 2 பேர் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து எத்தனையோ தியரிஸ் எத்தனையோ மூவிஸ் பத்தி பேசுறோம், ஃபேன் ஃபிக்ஷன் பேசுறோம், டைம் டிராவல் தியரிஸ் பேசுறோம், வேற சோ அதான். சோ எஸ் ஆமா, மேபி ஒரு ஆடியன்ஸ் வந்தா நம்ம லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணலாம், டைரக்டா ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணலாம், அதுவும் இருக்கு இல்லையா? ஆமா. சோ யா, இன்னைக்கு இதோட முடிக்கலாமா எப்படி, இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இல்ல, ஷட்டர் க்ளோஸ் பண்றது நல்லது. இதுக்கு மேல இழுத்தோம்னா வந்து இழுக்குறோம் தெரியுமே. தெரியும். ஆமா ஆமா. இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வருவாங்க, அவங்களுக்கு இன்னும் டைம் செட் ஆகல. சோ அவங்க மேபி டெக்னிகாலிட்டிஸ் அவங்க பார்ப்பாங்க. நாங்க மூணு பேர் வந்து எங்களே மூணு பேர் ஒடுவே பண்ண மாட்டோம்னு ஒரு ஒரு ரொம்ப ஒரு அசிங்கமா பட்டு சரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணதுதான். ஏதாவது வாய்ப்பே கிடையாது சும்மா இருக்கிறதுக்கு இந்த லாக்டவுன்ல இந்த டைம் யூஸ் பண்றதுக்கு. லாக்டவுன்ல இந்த டைம் யூஸ் பண்ணல எல்லாம். இப்போ இப்போ என்ன இப்போ எல்லாம் லாக்டவுன்ல எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணு, இப்ப ஷட்டர் க்ளோஸ் பண்ணலாம்.